புன்னு புகைக்கண்ணர்களின் தேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு நாள் திடீரென்று ஆறாம் ஜோஜ்மன்னர் இறந்து போனதால் அவருடைய மகள் எலிசபெத் பிரிட்டிஷ் ராச்சியத்திற்கு மகாராணியானார் இது எல்லோரும் எதிர்பார்த்ததுதான் ஆனால் எதிர்பாராத விதமாக என் அப்பாவும் மகாராணியும் சதி செய்து என்னை மேற்படிப்பு படிக்க இங்கிலாந்துக்கு அனுப்புவார்கள் என்பது ஆனால் எதிர்பாராத விதமாக என் அப்பாவும் மகாராணியும் சதி செய்து என்னை மேற்படிப்பு படிக்க இங்கிலாந்துக்கு அனுப்புவார்கள் என்பது நான் நினைத்துப் பார்த்திராத ஒன்று என் அப்பா ஒரு ரகசியத்தை பாதுகாத்தார் அதை தெரிந்து கொள்வதற்கு நான் இரண்டு கடலையும் ஒரு சமுத்திரத்தையும் கடக்க வேண்டியிருந்தது எனக்கோ சாஸ்திரம் படிக்க ஆசை ஆனால் அந்த காலத்தில் மேற்படிப்பு என்றால் அது பாரிஸ்டர் படிப்புத்தான் அதுதான் சர்பொன் ராமநாதனின் படிப்பு வேறு என்ன படித்தாலும் அந்த படிப்புக்கு கிட்டவராது என்பது என் அப்பாவின் கருத்து நூற்றாண்டு நூற்றாண்டு முடிவடைவதற்கு ஒருவரிடம் இருந்தபோது அப்பா பிறந்தார் என்று நான் நினைக்கின்றேன் அந்த காலத்தில் யாரும் பிறந்த ஆண்டுகளை ஞாபகம் வைத்தது கிடையாது நாடும் நட்சத்திரமும் தான் முக்கியம் இன்னும் முக்கியமானது பெயர் பெயர் இருந்தால்தான் போர்த்துகீசர் தொடங்கி வைத்த காணி தோம்பில் எந்த காணியில் உங்களுக்கு உரித்துள்ளது என்பதை பதிவு செய்யலாம் ஆகவே என் அப்பா பிறந்தபோது அவருக்கு பேர் சூட்டினார்கள் வைரவநாத பிள்ளை அப்பா சிறுவனாக இருந்தபோது யாழ்ப்பாணத்திற்கு ரயில் வண்டி வந்தது அப்போது வெள்ளைக்காரர்கள் ரயில் பாதை போடுவதற்காக கற்களையும் மரங்களையும் குவித்து வைத்திருந்தார்கள் அப்பா அவற்றில் ஏறி விளையாடியதை அப்பா அவற்றில் ஏறி விளையாடியதை எனக்கு நினைவு கூர்ந்திருக்கின்றார் அப்பா சிறுவயதிலேயே சிலம்படி கரலாக்கட்டை என்று பழகி உடலை வலுவாக்கியிருக்கின்றார் மல்யுத்தத்திலும் பயிற்சி உண்டு அப்பா என்னிடம் தன்னுடைய இளமைக்கால கதைகளை ஒளிவு மறைவின்றி கூறியிருக்கின்றார் இது தவிர அவர் சொல்லாமல் நான் கண்டுபிடித்த விவகாரங்களும் உள்ளன இந்த கதையை நான் சொல்ல புறப்பட்ட போது இடக்கிடை என் கதையும் வந்து சேர்ந்து விட்டது ஆனால் இது அப்பாவின் கதைதான் இதையெல்லாம் எழுதுவதற்கு முக்கியமான காரணம் அப்பா நான் புறப்படும் போது சித்தப்பாவிடம் கொடுத்து அனுப்பிய கடிதம் நான் நடுக்கடலில் போகும்போது மட்டுமே திறக்க வேண்டுமென்ற கட்டளை வேறு என் வாழ்க்கையில் மர்மங்களுக்கு இடமில்லை எனவே இங்கிலாந்தில் நான் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் பற்றி கடிதம் இருக்கும் என்று நினைத்தேன் எனவே இங்கிலாந்தில் நான் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் பற்றி கடிதம் இருக்கும் என்று நினைத்தேன் என் வாழ்க்கையையே அது மாற்றும் என்பதை நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்னுடைய அப்பா பன்னிரண்டு வயது வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போனார் படிப்பில் அவருக்கு அவ்வளவு புத்தியோடவில்லை ஆனால் கணக்கில் நல்ல ஈடுபாடு இருந்தது மூன்று தானத்தை மூன்று தானத்தால் மனதிலே பெருக்கி விடை சொல்வார் பள்ளிக்கூடத்தை நிறுத்திவிட்டு அப்பா வேலை பழகுவதற்கு பிள்ளை என்ற இளம் முதலாளியிடம் சேர்த்தார் அவர் நல்ல பணக்காரர் தலைப்பாகை தரித்து காதலே அணிந்து தாளங்குடை பிடித்து வீதியில் அவர் நடந்து வருவதை நான் பின்னானில் பார்த்திருக்கின்றேன் ஆரம்பத்தில் அப்பாவுக்குத்தான் ஆரம்பத்தில் அப்பாவுக்கு தான் செய்வது கள்ளையாவாராம் என்பது கூட தெரியாது தோணியிலே முதலாளிக்காக இந்தியா போய் சரக்கு கொண்டு வருவது அவரது பொறுப்பு யாழ்ப்பாணம் புகையிலை அப்பவெல்லாம் திருவனந்தபுரத்தில் நல்ல விலைக்கு போனது திரும்பி வரும்போது கும்பகோணம் புடவை பண்ட பாத்திரங்கள் என்று தோணியை நிறைப்பார்கள் தோணி புறப்படும் போதே அப்பா மெனதாலே கணக்கு போட்டு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று சொல்லிவிடுவார் மெல்ல மெல்ல அப்பா அபினும் கடத்த தொடங்கினார் பிறகு அதுவே முக்கிய வியாபாரமாக வளர்ந்துவிட்டது அப்பா முதலாளிக்கு விசுவாசமாக இருந்தார் கள்ள வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைத்து முதலாளி பெரும் பணக்காரரானார் எப்போதாவது போலீசில் மாட்டும்போது தானே அப்பா தானே குற்றத்தை ஒப்புக்கொண்டு முதலாளியை தப்பு வைப்பார் முதலாளியும் முதலாளியும் திறம் அப்பு காத்துமாற அமர்த்தி அப்பாவை எப்படியும் வெளியே கொண்டு வந்து விடுவார் ஒரு சமயம் மட்டும் கேஸ் சிறுகி அப்பா ஆறு மாதம் மறியலுக்கு போனார் எனக்கு இதுவெல்லாம் பிறகுதான் தெரிய வந்தது ஒரே ஒரு முறை அப்பா கொழும்புக்கு பயணமாகி இருக்கின்றார் அப்பொழுதே ரயில் வண்டி யாழ்ப்பாணத்துக்கு வந்துவிட்டது ஆனால் பிரபலமாகவில்லை யாழ்ப்பாணத்திலிருந்து கரையோரமாக கொழும்புக்கு வண்டி கட்டி பிரயாணம் செய்வதென்றால் ஒரு மாதம் பிடிக்கும் அந்த பயணத்தின் போதுதான் அப்பாவின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டது அப்பா மன்னாரில் சாயவேர் வாங்குவதற்காக பாரவண்டிகளை நிறுத்தினார் அந்த நாட்களில் சாயவேருக்கு யாழ்ப்பாணத்தில் நல்ல மதிப்பு இருந்தது இரண்டு வண்டி பாரம் சாயவேர் இரண்டு வண்டி பாரம் கொள்முதல் கொள்முதல் இரண்டு வண்டி பாரம் இரண்டு வண்டி பாரம் சாயவேர் கொள்முதல் செய்தார் மன்னாரில் அந்த நேரம் பெரும் முத்துக்குளிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் நிறைய அதிகாரிகளும் தோணிக்காரர்கள் சுறாவாய்க்கட்டிகள் கல்லுக்காரர் குளிகாரர் என்று ஊரப்பு கட்டிகள் கல்லுக்காரர் குளிகாரர் என்று அயலூர்காரர்கள் ஊரிப்பட்ட அயலூர்காரர்கள் அங்கே கூடியிருந்தார்கள் அராபியர் போய்க்கண்ணர் டச்சுக்காரர் போர்த்துகீசர் என பலவிதமான வேற்று நாட்டினர் குவிந்து போய் ஒருவரையொருவர் தோற்கடித்து ஏலமடுத்தார்கள் அங்கே அனைவரையும் கவர்ந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் எல்லோருடைய பார்வையும் அவள் பக்கம்தான் வீழ்ந்தது ஏனென்றால் அவள் கொடிபோல மெலிந்து சின்ன பாதங்களுடன் அழகாக இருந்தாள் கடல் மண்ணிலே நடந்து போனால் அவள் பாதச்சுவடுகள் ஒரு குழந்தையினுடையது போல சின்னதாக இருந்தன தலைமயிரை அள்ளி மேலே சுழட்டி கட்டியிருந்தாள் ஆங்கிலம் டச்சு போர்க்கிசி ஆங்கிலம் டச்சு போர்த்துகீசம் என்று எல்லா மொழிகளையும் சரளமாக பேசினாள் பல நாட்டினருக்கும் அவள் மொழிபெயர்த்ததோடு அந்த வியாபாரத்தில் நல்லாய் பழக்கப்பட்டவள் போல சுறுசுறுப்பாக இயங்கினாள் அப்பாவுக்கு அவளை பார்த்ததுமே பிடித்துக்கொண்டது அத்தனை சனம் அங்கே நிறைந்திருக்க ஒரே ஒரு முறை தலையை நிமர்த்தி அவள் அப்பாவை பார்த்து சிரித்தாள் லாச்சியிலிருந்து ஒரு பொருளை வெளியே எடுப்பது போல மிகச் சுலபமாக சிரிப்பை வெளிப்படுத்தினாள் சாட்டமான உடம்புடன் அப்பாவும் பார்ப்பதற்கு வசீகரமாக இருப்பார் தலையை முன்பக்கம் மழித்து பின்னுக்கு நிறைய கொடுமை வைத்து பின்னுக்கு நிறைய கொடுமை வைத்து வேட்டி அங்கவஸ்திரம் கடுக்கனன்று அலங்கரித்துத்தான் வெளியே கிளம்புவார் அப்பாவிடம் அவர் பயணச் செலவுக்காக கொண்டு வந்த காசு அரைத்துண்டிலே இறுக்கி கட்டி இடுப்பிலே இருந்தது அந்தப் பெண்ணே தனக்கு மனைவியாக வர வேண்டுமென அவர் விரும்பினார் ஒரு நல்ல தொகையை கொடுத்து அவள் வீட்டாரிடம் பெண் கேட்டார் அப்பாவின் நடையுடை செல்வாக்கை பார்த்தவர்கள் இரண்டாம் பேச்சு பேசாமல் ஓம்பட்டு விட்டார்கள் அப்பாவை பார்த்து மிரண்டு போகாத ஒரே சீவன் அந்த பெண் மட்டும்தான் நாலு வண்டி சரக்கோடு அப்பா வந்து இறங்கிய போது தொங்கல் வைத்து சேலை உடுத்திய ஒரு அழகான பெண்ணும் அந்த கூட்டத்தில் இருப்பதை ஊர்கூடி பார்த்தது முதலாளிக்கு அப்பா செய்தது அவ்வளவுக்கு முதலாளிக்கு அப்பா செய்தது அவ்வளவாக பிடிக்கவில்லை ஆனால் பெண்ணை பார்த்ததும் அப்படியே ஸ்தம்பித்து விட்டார் அந்த கிராமத்திலேயே ஒரு அழகான பெண் கிடையாது அதிலும் மூன்று அந்நிய மொழிகள் சரளமாக பேசும் பெண் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை அப்பாவை அப்பாவை ரகசியமாக அழைத்து நீ கெட்டிக்காரனடா நல்ல வேலை செய்தாய் என்று புழுகி முது என்று புழுகி முதுகில் தட்டி கொடுத்தாராம் முதலாளி அப்பாவுக்கு அப்போ வயது இருபத்தி ரெண்டு அம்மாவுக்கு தான் அம்மா வந்த பிறகு யாவாரத்தில் அப்பா இன்னும் கடுமையாக உழைத்ததில் முதலாளி அவரை பாகஸ்தர் ஆக்கினார் வசதிகள் பெருகி நல்ல வீடு ஆள் படை என்று வசதிகள் பெருகி நல்ல வீடு ஆள் படை என்று வாழ்ந்தாலும் அப்பாவுக்கு பிள்ளை இல்லை அப்பாவுக்கு என்று வாழ்ந்தாலும் அப்பாவுக்கு பிள்ளை இல்லை என்ற குறை இருந்தது அந்த காலத்தில் இருபாலை பரியார் அந்த காலத்தில் இருபாலை பரியாரார் அந்த காலத்தில் இருபாலை பெரியார் யார் திறமான வைத்தியர் அவரிடம் அம்மா மருந்து வாங்கி சாப்பிட்டார் கோயில் விரதங்களும் தவறாமல் பிடித்தார் இதிலோ ஏதோ ஒன்று வேலை செய்தது இதிலே ஏதோ ஒன்று வேலை செய்தது அம்மா கற்பமானார் என்னுடைய அப்பா அடைந்த என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா அடைந்த சந்தோஷத்துக்கு என்னுடைய அப்பா அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அம்மாவுக்கு நிறை மாதமாக இருந்த சமயம் பெரிய சரக்கு கப்பல் ஒன்று துறைமுகத்திற்கு வருவதாக தகவல் கிடைத்தது அம்மாவிடம் கெதியில் திரும்புவதாக சொல்லிவிட்டு அப்பா கிளப்பினார் நான் பிறந்த அன்று நிறைய மழை பெய்தது அம்மாவுக்கு நோவெடுத்து அவர் அலறத் தொடங்கியதும் மருத்துவச்சி பரிசோதித்து பார்த்துவிட்டு தலை திரும்பவில்லை என்று சொன்னாள் திடீரென்று திடீரென்று இரண்டு பிஞ்சுக்கால்கள் வெளியே நீட்டிக்கொண்டு தெரிந்தன நல்ல அனுபவசாலியான மருத்துவச்சி கூட கொஞ்சம் பயந்துதான் போனாள் ஆனால் சொற்ப நேரத்திலேயே அவளுக்கு ஒன்றில் பிள்ளை அல்லது தாய் என்பது விளங்கிவிட்டது ஆலோசிக்க அப்பாவும் இல்லாதால் அம்மாவிடமே கேட்டாள் அம்மா சொன்னார் எந்த உயிரை பற்றி யோசிக்காதே எனக்கு பிள்ளைதான் முக்கியம் என்னை வெளியே இழுத்து எடுத்தபோது அம்மாவுக்கு நான் ஆனா பெண்ணா என்பது கூட தெரியாது நான் வெளியே வர முன்னரே அவர் இறந்து போய்விட்டார் சின்ன வயதில் நான் நன்றாக படிக்க வேண்டும் என்பது அப்பாவின் விருப்பம் அடிக்கடி சொல்வார் ஒன்றே அம்மாவுக்கு மூன்று அந்நிய பாசை தெரியும் என்று எனக்கு கொஞ்சம் வயது வந்ததும் என்னை வட்டுக்கோட்டை அமெரிக்க மிஷன் விடுதியில் படிக்க அனுப்பிவிட்டார் இப்பொழுது நினைக்கின்றேன் அப்பா தான் கள்ள செய்வது எனக்கு அப்பா தான் கள்ள யாபாரம் செய்வது எனக்கு தெரியக்கூடாது என்று விரும்பினார் ஊருக்கும் உலகத்திற்கும் போலீஸுக்கும் தெரிந்த ஒரு விடயம் எனக்கு தெரிய வராது என்று அப்பா எப்படி எதிர்பார்க்கலாம் உண்மையில் என் மனதில் அப்போது அப்பாவை பற்றிய ஒரு வீர சித்திரமே இருந்தது படிப்படியாக அப்பா முழு வியாபாரத்தையும் கவனிக்க ஆரம்பித்த சமயம் நான் என் படிப்பை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன் எனக்கு மேல் படிப்பு படிக்க விருப்பம் இருந்தது ஆனால் அப்பா அதை பற்றி ஒரு சொல் சொல்லாமல் எனக்கு பார்க்க ஆரம்பித்தார் தரகரை கூப்பிட்டு அப்பளுக்கில்லாத உயர் சாதி பெண்ணை எனக்கு தேடிப்பிடிக்கச் சொன்னார் தினம் இரண்டு மூன்று சாதகங்கள் வந்தன மீனலோச்சனையின் சாதகம் வந்தபோது அருமையான இடம் என்று புகழ்ந்து அப்பா என்னை பெண் பார்க்க அழைத்து போனார் நான் பார்த்த ஒரே பெண் மீனலோச்சனைதான் எனக்கு முதலில் தெரிந்தது அவளுடைய கண்கள்தான் நீர்க்குமிழி போன்ற கண்கள் ஒரு பெண்ணிடம் அப்படியான கண்களை நான் அதற்கு முன்னர் கண்டது கிடையாது நிறமே இல்லாத அந்த கண்களை விட்டு என் கண்களை அகற்ற முடியவில்லை ஆனால் அவளுடைய மற்றைய அங்கங்களை நான் மனமுடித்த பின் தான் முழுவதுமாக பார்த்தேன் அப்பா தன் அந்தஸ்துக்கு ஏற்ற

பையன் ஓடே அதனால் அவளுடைய மற்றிய அங்கங்களை நான் மனம் முடித்த பின் தான் முழுவதுவாக அப்பா தன் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் கல்யாணத்தை விமர்சையாக நடத்தி வைத்த அன்றுதான் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது மன்னாரில் இருந்து முதலாளிக்கு தெரிந்த ஒருத்தர் என் கல்யாணத்திற்கு வந்திருந்தார் அவர் ஏதோ சொல்லப்போக முதலாளிக்கும் அப்பாவுக்கும் இடையில் பெரும் சண்டை மூண்டது ஊரில் முக்கியமானவர்கள் மத்தியஸ்தம் செய்தும் சமாதானம் உண்டாகவில்லை கோபத்தின் உச்சியில் அப்பா தன் பங்கை பிரித்து தரச் சொன்னார் முதலாளி மறுத்துவிட்டார் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்ததில் அப்பாவுக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது ஆறாம் ஜோச்மெனரிடம் அப்பாவுக்கு அளவு கடந்த பெற்று உண்டு சுதந்திரத்திற்கு பிறகும் ஆறாம் ஜோஜ்மெனர் ஆண்டதில் அப்பா கொஞ்சம் ஆறுதலாக இருந்தார் ஆனால் என் கல்யாண நாள் அன்று எலிசபெத் மகாராணி பட்டத்திற்கு வந்தபோது எல்லாம் மாறியது அப்பாவிடம் ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டம் நான் தான் லண்டனுக்கு போய் நான் படிக்க வேண்டும் அப்பாவிடம் ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டம் நான் தான் லண்டனுக்கு போய் நான் படிக்க வேண்டும் என்ற முடிவை அப்பா அப்போதுதான் தெரிவித்தார் என்னையும் மீனலோச்சனையும் அவசர அவசரமாக கொழும்பு புறப்படச் சொன்னார் சித்தப்பாவுடன் முதல் முறையாக ரயிலில் பயணமானோம் இங்கிலாந்தில் நாங்கள் இருவரும் படிப்பதற்கு வேண்டிய ஒழுங்குகளை அவர் செய்து தருவார் என அப்பா கூறினார் கப்பலின் பேர் எஸ் எஸ் ஹிமாலயா கப்பல் டிக்கெட் கடவுச்சீட்டு விசா போன்ற சகலத்தையும் சித்தப்பா முடித்து தந்தார் துறைமுகத்துக்குள் போன பிறகுதான் படகுகளில் ஏறி நடுக்கடலில் நிற்கும் கப்பலுக்கு போக வேண்டும் என்பது தெரிந்தது சித்தப்பாவிடம் விடைபெற்றுக் கொண்டு படகில் ஏறினோம் சித்தப்பா அப்பாவின் கடிதத்தை கொடுத்து கப்பல் புறப்பட்ட பிறகு படிக்கச் சொன்னார் படகு கிளம்பியதும் சித்தப்பா வலது கையை தூக்கி சத்தியப்பிரமாணம் செய்வது போல பிடித்துக்கொண்டு வெகுநேரம் நின்றார் அவருடைய உருவம் சிறிதாக வரவர அவர் மேல் எனக்கு ஏனோ பரிவு கூடிக்கொண்டு போனது புதிதாக மணமுடித்தவர்களை கப்பலின் சின்ன அறையில் பூட்டி வைத்தால் அது அவர்களுக்கு இடைஞ்சலில்லை சொர்க்கமாகத்தான் தோன்றும் மீனலோச்சனி சும்மா இருந்தால் கூட அவள் முகம் சிரிப்பது போலவே இருக்கும் பாண்டிய வம்சாவளியில் வந்தவள் பாண்டிய வம்சாவளியில் வந்தவளாகியால் அவளுடைய சருமம் நல்லாய் தேய்ந்த காசு போல வலுவலு என்று மினுங்கியது அவளுடைய பேச்சு நடை எல்லாமே எனக்கு வித்தியாசமாகப்பட்டது மீனலோச்சனி என்று நான் கூப்பிட்டால் அவள் ஓ என்று பதிலளிப்பாள் அதை கேட்க எனக்கு ஆவலாக இருந்த அதே சமயம் சிரிப்பாகவும் வந்தது அடிக்கடி அவளை பேர் சொல்லி அழைத்தேன் உடம்பிலே நிறைய நகைகளை அணிந்து கொண்டு ஒரு கல்யாண விருந்துக்கு புறப்பட்டது போல வந்திருந்தாள் அவையெல்லாம் அவர்கள் குடும்பத்தில் பரம்பரையாக வந்த நகைகள் அவைகளை விற்கவோ அழிக்கவோ கூடாது திருத்தி செய்யவும் முடியாது என்றாள் பிடரி மயிரை மறைப்பதற்கு கூட அவளிடம் ஒரு நகை இருந்தது அவற்றின் பேர்கள் மணிமாலைகள் அவற்றின் பேர்கள் மணிமாலை குரங்குசரி நூபுரம் பாதரசரம் பாதசரம் நூபுரம் பாதசரம் என்றெல்லாம் சொன்னாள் எல்லா நகை அளவு எல்லா நகையும் எல்லா நகையும் அளவு பெருத்தவை அல்லது சிறுத்தவை ஒரு விரல் நுனியில் மோதிரம் ஒன்றை மாட்டியிருந்தாள் ஏனென்றால் விரலுக்கு கீழே அது இறங்கவில்லை பூட்டுக்காப்புகள் கைகளுக்கு பெரிதாக இருந்தபடியினால் அவள் கையை இறக்கியதும் அவை நழுவி தரையில் வீழ்ந்தன ஆகவே கைகளை எப்பவும் செங்குத்தாக பிடித்தபடி நடக்க அவள் பழகியிருந்தாள் மூன்று வயதான ஹிமாலயாவில் முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு என்றெல்லாம் மூன்று வயதான ஹிமாலய மூன்று வயதான ஹிமாலயாவில் மூன்று வயதான ஹிமாலயாவில் மூன்று வயதான ஹிமாலயாவில் மூன்று வயதான ஹிமாலயாவில் முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு என்றெல்லாம் இல்லை ஒரே வகுப்புத்தான் எங்களுடன் ஆயிரம் பேர் பயணித்தார்கள் எங்களுக்கு கிடைத்த அறையில் எப்பொழுது பார்த்தாலும் குளிர் குளிரென்று அலறியபடியே இருந்தாள் மீனலோச்சனி முழங்காலில் கைகளை கட்டி அப்படியே இதில் தலையை இயல்பான நிலை அப்படியே அதில் சாய்த்திருப்பது அவளுடைய இயல்பான நிலை எந்த குளிருக்கு இவ்வளவு கத்துகிறீர் இங்கிலாந்து குளிரை எப்படி சமாளிக்கப் போகிறீர் என்று ஒருமுறை கேட்டேன் அவள் உடனே பதில் சொல்லவில்லை ஜோசிக்கும் போது அடிச்சொண்டை கடிப்பாள் கன கடித்த பிறகு இங்கிலாந்தில் மரங்களிலெல்லாம் பழங்கள் போல இங்கிலாந்தில் மரங்களில் எல்லாம் பழங்கள் இங்கிலாந்தில் மரங்களில் எல்லாம் பழங்கள் போல பனிக்கட்டிகள் தொங்குமாமே என்றாள் நான் எனக்கு எப்படி தெரியும் நானும் உம்முடன் தானே முதல் முறையாக வருகிறேன் என்றாள் நான் எனக்கு எப்படி தெரியும் நானும் உம்முடன் தானே முறையாக பயணம் செய்கின்றேன் என்றேன் எனக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்தாள் ஸ்வெட்டரை எடுத்து அவள் தலைவலியாக போட்டபோது அது பாதி வழியில் நின்றுவிட்டது நான் உதவி செய்யாமல் தலையில்லாமல் கூட அவள் அழகாக இருப்பதை பார்த்து ரசித்தேன் கப்பலில் நிறைய அராபியர்கள் பயணம் செய்தார்கள் நாங்கள் இங்கிலாந்தை நாங்கள் இங்கிலாந்தை சென்றடைய எடுத்துக்கொண்ட நாட்களை மீனலோச்சனி தன் கைவிரல்களில் எண்ணி கணக்கிட்டாள் அந்த பதினான்கு நாட்களும் எங்களுக்கு பக்கத்து அறையில் வசித்த அரபு குடும்பம் ஒன்றுடன் மட்டுமே பழகக்கூடியதான வாய்ப்பு கிடைத்தது அந்த பதினான்கு நாட்களும் எங்களுக்கு பக்கத்து அறையில் வசித்த அரபு குடும்பம் ஒன்றுடன் மட்டுமே பழகக்கூடியதான வாய்ப்பு கிடைத்தது அந்த நட்பும் ஆறு நாட்களுக்கு பின் முறிந்து போனது தலையையும் முகத்தையும் கருப்பு துணி கொண்டு மூடியிருந்த அந்த பெண் என் மனைவியிடம் மட்டுமே பேசினாள் நகைகளை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டாள் என்று நினைக்கின்றேன் என் மனைவி அவை எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னாள் அவளுக்கு உண்டான இயல்பான ஆர்வத்தால் திருப்பி ஒரே ஒரு கேள்வி கேட்டாள் அப்பாவித்தனமானது உங்களுக்கு மனமாகிவிட்டதா அந்த பெண் கோபத்துடன் நான் அப்படிப்பட்ட பெண்ணில்லை என்று பதிலிருத்தாள் அதற்கு என்ன பொருள் என்பது ஒருவருக்கும் தெரியவில்லை அதன் பிறகு பயணம் முடியும் மட்டும் அவர்கள் பேச்சு தடைப்பட்டுவிட்டது தரையிலே பயணம் செய்யும்போது நிலக்காட்சிகள் மாறுவது போல தண்ணீரிலும் காட்சிகள் மாறிக்கொண்டு வந்தன செங்கடலை கடந்தபோது ஆகாயம் தண்ணீர் எல்லாமே வித்தியாசமாக தோன்றி எங்களை அதிசயத்தில் ஆழ்த்தியது காற்று கூட நூதனமாக வீசியது கடலின் மனம் மாறியது மாலுமிகள் திடீரென்று உற்சாகமாக காணப்பட்டனர் அப்பொழுதும் அறையை விட்டு மீனலோச்சனை வெளியே வரவில்லை வழக்கம்போல முழங்கால்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு அந்த நிலையிலேயே தூங்கினாள் நான் இதுதான் என்று அப்பாவின் கடிதத்தை படிப்பதற்காக எடுத்துக்கொண்டு மேல்தட்டுக்கு சென்றேன் கடவுளின் கிருபையை முன்னிட்டு வாழும் சிரஞ்சீவியாக என் மகனுக்கு எழுதி கொள்வது நான் சுகம் நீயும் மீனலோச்சனையும் அப்படியே என கடவுளை பிரார்த்திக்கின்றேன் இந்த கடிதத்தை திறந்து படிக்கும்போது நீ நடுக்கடலில் இருப்பாய் அநேகமாக அப்போது நான் மறியல் வீட்டில் இருப்பேன் பதறாதே மிச்ச கடிதத்தையும் படி நான் சொல்லப்போகிற ரகசியம் உனக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம் அது உன் அம்மாவைப் பற்றியது அவரைப் போன்ற ஒரு அழகி இந்த உலகத்திலேயே கிடையாது இதை பல தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கின்றேன் பிளந்து போட்ட ஆயிரக்கணக்கான சிப்பிகளுக்கு நடுவே நடுவேட்டமான காற்று வீசிய ஒரு மாலை உன் அம்மாவை ரகசியமாக சந்தித்தேன் துர்நாட்டமான காற்று வீசிய ஒரு மாலை உன் அம்மாவை ரகசியமாக சந்தித்தேன் கருப்புத்திரை விழுந்தது போல கடற்கரையில் இளையான்கள் மொய்த்தன அவர் முகம் பாதிதான் தெரிந்தது உன்னை எனக்கு பிடித்திருக்கின்றது உனக்கு என்னை பிடிக்குமா என்று நேரிலே கேட்டேன் அவருக்கு இலங்கையில் புழங்கிய அத்தனை பாசைகளும் தெரியும் அத்தோடு மூன்று அந்நிய பாசைகளும் பேசுவார் அவர் எந்த பாசையிலாது அவர் எந்த பாசையிலாவது ஒரு வார்த்தையை பதிலாக சொல்லியிருக்கலாம் அப்படி செய்யாமல் நிலத்தை பார்த்து மெல்ல தலையை ஆட்டினார் என் வாழ்க்கையின் ஆக சந்தோஷமான தருணம் அது இத்தனை பாசைகள் இத்தனை பாசைகள் எப்படி பேச வந்தது என்று ஒரு தடவை அவரிடம் கேட்டபோது எந்த பாசையையும் ஒருமுறை கேட்டாலே தனக்கு பழக்கமாகிவிடும் என்று சொன்னார் உன் அம்மாவை பார்த்த முதல் நாள் அவர் பூ போட்ட பருத்தி புடவை ஒன்றை தொங்கல் இல்லாமல் குறுக்காக கட்டியிருந்தார் எனக்கு மனது திக்கின்றது அவர் தொங்கல் போட முடியாத சாதியைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் விசாரித்து பார்த்தபோது அவர் சாயிவேர்க்கிண்டும் ஆகக்கீழான வேர்க்குத்தி சாதி என்பது தெரிய வந்தது சில வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் கீழ்ச்சாதி பெண்ணுறுத்தி தொங்கல் வைத்து சேலை உடுத்தி போன கீழ்ச்சாதி பெண்ணுறுத்தி தொங்கல் வைத்து சேலை உடுத்தி போன போது மேல் சாதி ஒருவன் கொக்க சத்தகத்தால் மேல் சாதி ஒருவன் கொக்கக சத்தகத்தால் மேல் சாதி கொக்க சத்தகத்தால் தொங்கலை எழுத்து வெட்டி பெரும் கலவரம் மூண்டது அதை அப்ப அதை அப்ப கவர்மெண்ட் ஏஜெண்டாக இருந்த பிரிமின் துறை நேரில் வந்து அழக்க வேண்டியிருந்தது என்னுடைய மனதிலே ஒரு வைராக்கியம் எப்படியோ பூந்துவிட்டது என்ன வந்தாலும் விரட்டும் என்ற துணிச்சலோடு நான் உன் அம்மாவை மனமுடித்து ஊருக்கு கூட்டி வந்தது உனக்கு தெரியும் உன்னுடைய அம்மா எதையும் ஒருமுறைதான் செய்து பழக்கமானவர் எந்த பாசையையும் ஒரு தடவைதான் கேட்டார் என்னை பார்த்து ஒருமுறைதான் புன்னகை செய்தார் சம்மதம் கேட்டபோது ஒருமுறைதான் தலையை ஆட்டினார் அதுதான் ஒரே ஒரு முறை கற்பம் தரித்தால் அதுதான் ஒரே ஒரு முறை அதுதான் ஒரே ஒரு முறை கர்ப்பந்தரித்தால் போதும் என்று அவர் நினைத்துவிட்டார் மருத்துவச்சி நீட்டிக் கொண்டிருந்த உன்னுடைய இரண்டு கால்களையும் இழுத்து போட்டார் நீ முற்றிலும் நீல நிறமாக வந்து வீழ்ந்தாய் சரியாக ஒரு நிமிடம் நீ மூச்சு விடவில்லை சத்தமும் எழுப்பவில்லை மருத்துவச்சி உன் நெற்றியில் சூடாக்கிய ஊசியால் இரண்டு கீறு கீறியவுடன் நீ முதல் மூச்செடுத்து கத்தினாய் அந்த அற்புதமான சத்தத்தை கேட்க உன் அம்மா இல்லை நான் நடுக்கடலில் தோணியில் இருந்தேன் மருத்துவச்சியிடம் நூறு தடவை என்ற உயிர் போனாலும் பரவாயில்லை பிள்ளை பத்திரம் என்று உன் அம்மா சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தாராம் நீ பிறந்து அம்மாவின் மடியில் வளர்ந்திருந்தால் உன் அம்மாவின் மூட்டில் பச்சை குத்தி இருப்பதை பார்த்திருப்பாய் அது அவளுடைய சாதியை குறிக்கும் நான் மணமுடித்து ஊருக்கு வந்தபோது அதை மறைத்து விட்டேன் அம்மாவிடமும் அதை பற்றி மூச்சு விட வேண்டாம் என்று சத்தியம் வாங்கியிருந்தேன் அவர் தொங்கல் போட்டு புடவை குடித்து வந்ததால் ஒருவரும் சந்தேகிக்கவில்லை உன் அம்மாவின் அழகும் அவர்கள் கண்களை மறைத்திருக்கலாம் பல வருடங்களாக காப்பாற்றிய ரகசியத்தை உன் கல்யாண நாளன்று முதலாடு பல வருடங்களாக காப்பாற்றிய ரகசியத்தை உன் கல்யாண நாளன்று முதலாளி விட்டான் நான் அவனுக்கு எவ்வளவு விசுவாசமாக இருந்தேன் நான் எவ்வளவு நான் அவனுக்கு எவ்வளவு விசுவாசமாக இருந்தேன் அவனுக்காக மறியல் கூட போயிருக்கின்றேன் நான் அவனை ஏமாற்றிவிட்டேன் என்றும் எங்களை தள்ளி வைத்து அவமானப்படுத்தப் போவதாகவும் அவன் சத்தம் போட்டான் எனக்கு வேறு வழி தெரியவில்லை இந்த கடிதத்தை எழுதி முடித்த சில மணி நேரத்தில் நான் கப்பலில் வந்திறங்கிய கள்ளச்சரக்கு பற்றி போலீசுக்கு தகவல் கொடுப்பேன் இம்முறை முதலாளி தப்ப முடியாது இருவரும் சேர்ந்து மறியலுக்கு போவோம் தேவையான ஆதாரங்களுடன் தேவையான ஆதாரங்களும் சாட்சிகளும் என்னிடம் இருப்பதால் எந்த பெரிய அப்புக்காத்துமாறும் எங்களை வெளியே கொண்டு வர இயலாது இங்கிலாந்தில் உங்களுடைய நான்கு வருட படிப்புக்கான பணம் உனக்கு அங்கே கிடைக்கும் அதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நான் செய்துவிட்டேன் விக்டோரியா மகாராணி இறந்தபோது எனக்கு இரண்டு வயது நடந்தது நான் என் வாழ்நாளில் நான்கு மன்னர்களையும் இரண்டு ராணிகளையும் கண்டுவிட்டேன் இப்பொழுது நாடு சுதந்திரமடைந்து விட்டது ஆனால் எசமானர்கள் மாறிவிட்டார்கள் இனம் இன்னொரு இனத்தை ஒடுக்கும் சாதி இன்னொரு சாதியை அடக்கும் பிறந்த நாட்டில் கிடைக்கும் நீதியை விட வெள்ளைக்காரனவிருந்து உனக்கு நல்ல நீதி கிடைக்கும் நீ திரும்பி வர வேண்டாம் அங்கேயே சுகமாக இரு மீனலோஷனி நல்லவள் நீ அவளுக்கு என்ன சமாதானம் சொல்ல வேண்டும் என்பதை உன்னிடமே விட்டுவிடுகின்றேன் உன்மீது எப்பவும் பட்சம் குறையாது அப்பா கடிதத்தைப் படித்த முறகு கடிதத்தை படித்து முடித்த பிறகு நம்ப முடியாமல் சில இடங்களை திரும்பவும் படித்தேன் நெடுநேரம் நான் மேல் தட்டில் என்ன செய்வது என்று தெரியாமல் போய் நின்றேன் சூரியன் அவனுடைய வெப்பத்தை அவனே தாங்க முடியாமல் தண்ணீருக்குள் இறக்க ஆயத்தம் செய்து கொண்டிருந்தான் மனம் முடித்து சரியாக இன்னும் முப்பது நாட்கள் கழியவில்லை மீனலோச்சனையிடம் இதை மறைக்க வேண்டுமா என்று நினைத்த சமயத்தில் அவளே என்னை தேடிக்கொண்டு கொண்டு மேலே வந்தாள் தண்ணீர் கொடி போல அவள் அசைந்து வருகின்றாளா அல்லது கப்பல் அசைகின்றதா என்பதே தெரியவில்லை ஆனால் ஆனால் அவள் நடந்து வந்த நல்ல அல்லது கப்பல் அசைகின்றதா என்பது தெரியவில்லை ஆனால் அவள் நடந்து வந்தது நல்ல காட்சியாகவே அமைந்தது எப்படி தெரிந்தோ என் முகத்தை பார்த்ததும் அவள் முகம் சட்டென்று மாறியது எப்பவும் சிரித்த முகமாக இருக்கும் அவள் முகம் யாரோ கூடாரத்தின் நடுக்கம்பை உதவிவிட்டது போல அப்படியே படிப்படியாக விழுந்து தட்டையானது என்ன என்ன என்று பதறியபடி என்னிடம் ஓடி வந்தாள் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி முகத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயன்றபடி கடலை பார்த்தேன் மன முடித்தபின் சொன்ன முதல் பொய் அது அவள் தயங்கி நின்று சுற்றுமுற்றும் யாராவது இருக்கின்றார்களா என்று பார்த்துவிட்டு ஏதோ பரிசு பொருள் தருவது போல ஏதோ பரிசு பொருள் தரப்போவது போல மெல்ல அணுகினாள் வாட்சாயனர் பெண்களின் ஆலிங்கலம் வாட்சாயனர் பெண்களின் ஆலிங்கனம் பற்றி சொல்லும்போது மரத்திலே கொடி படர்வது போல என்று ஒரு இடத்தில் வர்ணித்திருப்பார் அதுபோல என் மீது படர்ந்தாள் என்னை ஏன் தனி அதுபோல அவள் என் மீது படர்ந்தாள் என்னை ஏன் தனியே விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று சிணுங்கினாள் இவளை எனக்கு மனம் முடித்து வைப்பதற்கு என் அப்பா என்ன பாடுபட்டிருப்பார் ஓர் உத்தமமான சாதி பெண்ணுக்காக ஊர் ஊராக அலைந்தார் யாழ்ப்பாணத்து கடைசி அரசன் சங்கிலியின் காலத்தில் பாண்டி நாட்டிலிருந்து குடிபெயர்ந்த ஐம்பது குடும்பத்து வன்னியர்களின் வம்சாவளியில் வந்த இவளுடைய உடம்பில் ராசரத்தம் ரத்தம் ஓடுகின்றது என்று அப்பா பலமுறைகள் என்னிடம் சொல்லியிருக்கின்றார் அவள் நடப்பதும் நிற்பதும் கூட ஓர் அரச தோரணையிலேயே இருக்கும் உமக்கு ஓர் அதிசயம் காட்டப் போகின்றேன் என்று கதையை மாற்றினேன் என்ன என்பது போல என் வாயைப் பார்த்தாள் இப்ப சூரியன் போகுது கொஞ்சம் இரும் கொஞ்சம் இருந்து பாரும் அதே இடத்தில் வெள்ளிக்கிரகம் என்றேன் அவள் நம்பவில்லை உண்மையாகவா எப்படி உங்களுக்கு தெரியும் என்றாள் உலகத்தில் எல்லா நாடுகளும் பூமியின் சுழற்சியை வைத்துத்தான் நாட்களை கணக்கிடுகின்றன என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதாவது வருடத்தில் இடத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் ஒரு காலத்தில் மெக்சிகோ நாட்டின் ஆதி காலத்தை வெள்ளிக்கிரகத்தை வைத்து கணித்தார்கள் இருநூற்று அறுபத்து மூன்று நாட்கள் சூரியன் உதிக்க முன்னர் காலையில் வெள்ளிக்கிரகம் தோன்றும் இருநூற்று அறுபத்து மூன்று நாட்கள் வெள்ளிக்கிரகம் சூரியன் மறைந்த பின்னர் அதே இடத்தில் தோன்றுமென்றேன் இரண்டு கண்களையும் நீள் சதுரமாக்கி உண்மையாகவா என்றாள் எதற்கெடுத்தாலும் உண்மையாகவா என்று கேட்பது அவளது வழக்கம் இவள் ராமநாதன் பாடசாலையில் படித்து பின்னர் லண்டன் சூதனை எழுதியவள் இப்போது என்னுடன் படிப்பதற்கு லண்டனுக்கு பயணமாகின்றாள் ஆனால் இவள் கேட்கும் கேள்விகள் எனக்கு பல சமயம் சிரிப்பை வரவழைக்கும் உண்மையாகவா வெள்ளைக்காரர்கள் மாட்டை துண்டுதுண்டாக வெட்டி ஊறுகாய் போட்டு வருடம் முழுக்க வைத்து சாப்பிடுவார்களாமே என்றாள் ஒருநாள் நேற்று அவள் கேட்டது இன்னும் வேடிக்கையானது கப்பலில் சூதகம் வந்தால் நான் என்ன செய்ய வேணும் மேல்தட்டில் எல்லைக்கம்பியை பிடித்துக்கொண்டு அப்பாவி போல நின்ற மீனலோச்சனி கோயிலில் பூக்கட்டி வைத்துத்தான் என்னை முடிப்பதா கோயிலில் பூக்கட்டி வைத்துத்தான் என்னை மணம் முடிப்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்தாள் உமக்கு வெள்ளைப்பூ கிடைத்திருந்தால் என்னை கல்யாணம் செய்திருக்க மாட்டீரா என்று கேட்டேன் பின்ன பின்ன என்றவளும் என்று பின்ன என்றவள் இன்னும் வேறு வழிகள் உண்டா என்பது போல கண்ணை விரித்து ஆச்சரியத்தோடு பார்த்தாள் நீங்கள்தான் எனக்கு கணவர் என்று கடவுள் நினைத்தால் அதை நான் எப்படி மாற்ற முடியும் அது மெத்த சரி ஏன் அப்பாவிடம் சம்மதம் தெரிவிக்காமல் நீங்கள் நீங்கள் மூன்று மாதங்களாக இழுத்தடித்தீர்கள் சொன்னால் சிரிப்பீங்கள் சிரிக்க மாட்டேன் சொல்லும் அம்மாவுக்கு சாதி முக்கியம் சங்கிலியன் காலத்திலிருந்து கலக்காமல் வந்த எங்கள் சாதியில் கலப்பு வந்துடுமோ என்ற பயம் அதுதான் பழைய தோம்புகள் வழியாக ஆராய்ந்து உங்கள் சாதியை அதுதான் பழைய தோம்புகள் வழியாக ஆராய்ந்து உங்கள் சாதியை சோதித்தவ என்ன கண்டுபிடிச்சா நீங்கள் குத்துகை எடுக்கும் மதுரை நாயக்கர் பரம்பரை அதிலே 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 அவவுக்கு நல்ல சந்தோஷம் அப்படியா இன்றைக்கு தானே தெரியும் பூசணிக்காய் நிறத்தில் ஒரு மாலுமி எங்களைத் தாண்டி விசியாக போனான் அவனுடைய புஜம் முழுக்க பச்சை குத்தி இருந்தது அவனை தொடர்ந்து இன்னொருத்தன் தலைதறிக்க ஓடினான் அவன் தலையை முன்னே நீட்டி ஓடியது பார்ப்பதற்கு தலையை உடம்பு துரத்துவது போல இருந்தது செங்கடல் ஒரே சிவப்பாக மாறி தகத்தகத்தது செங்கடல் ஒரே சிவப்பாக மாறி தகத்தகத்தது அதை பார்ப்பதற்காக நிறைய சனக்கூட்டம் சேர்ந்துவிட்டது ஒரு பயணி மாலுமியிடம் ஏதோ கேட்க அதற்கு அவன் என்னவென்றே தெரியாத ஒரு முறையில் பதிலளித்தான் அவன் என்ன சொன்னான் என்பது எனக்கோ மனைவிக்கோ விளங்கவில்லை கூட்டம் அதிகமாக இல்ல கூட்டம் அதிகமில்லாத கப்பலின் விளிம்பு பக்கம் நாங்கள் நகர்ந்தோம் நான் மீனலோச்சனி என்று அழைத்தேன் அவள் மெல்ல ஓய் என்றாள் அவளை பார்த்தபோது எனக்கு அவள் மேல் பரிவு சுரந்தது நானூறு வருடங்களாக காப்பாற்றி வந்த ராசரத்தம் அவள் உடம்பில் ஓடியது எந்த நேரமும் சிரித்தபடி இருக்கும் அவள் முகத்தை ஏமாற்றுகின்றேனோ என்று மனம் துணுக்குற்றது என் கண்கள் தாழ்ந்து பாத என் கண்கள் தாழ்ந்து பாத என் கண்கள் தாழ்ந்து பாதசரம் பூட்டியிருக்கும் அவள் கால்களில் போய் நின்றன உம்மை இருக்கின்ற பிறந்த கடலை வடிவாய் பாரும் நாங்கள் இரண்டு துளியாய் இரண்டு கண்டத்திற்கு நடுவில் நிற்கின்றோம் இரண்டு தனித்தனி துளி என்றாலும் நாங்கள் ஒன்றுதான் உம்முடைய இடப்பக்கம் ஆபிரிக்கா வலப்பக்கம் ஆசியா தொடலாம் போல கிட்டவா இருக்கு என்றேன் அவள் ஆசியாவையும் ஆபிரிக்காவையும் ஏதோ விலைக்கு வாங்குவது அவள் ஆசியாவையும் ஆபிரிக்காவையும் ஏதோ விலைக்கு வாங்கப் போவது போல திரும்பி திரும்பி உன்னிப்பாக பார்த்தாள் அது சரி நீர் லண்டனில் என்ன படிக்கிறதாக முடிவு செய்திருக்கின்றீர் அதற்கும் பூக்கட்டி வைக்கப் போகிறீரா என்றேன் அவளுடைய நீர்க்குமுழி கண்களில் அவளுடைய நீர்க்குமுழி கண்களில் கோபம் வந்தாலும் அது உடனேயே கரைந்து விட்டது எல்லா பிரச்சனைகளையும் பூக்கட்டி தீர்த்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் புகைக்கண்ணர்களின் மொழி படிக்கலாம் என்று யோசிக்கின்றேன் புகைக்கண்ணர்களின் மொழி படிக்கலாம் என்று யோசிக்கின்றேன் அவர்கள் தேசத்தில் அவர்கள் மொழிதானே படிக்க வேண்டும் எங்கள் அப்பா சொல்வார் ஆங்கில மொழி படித்தால் மட்டும் போதாது டச்சு மொழி படிக்க வேண்டும் போர்த்துகீசரின் மொழியும் படிக்க வேண்டும் அவர்களெல்லாம் எங்கள் நாட்டை ஆண்டவர்கள் அவர்கள் நாட்டை நாங்கள் ஆள முடியாவிட்டாலும் அவர்கள் மொழியையாவது ஆள வேண்டும் நான் சொன்னது என்னவென்று புரியாமல் மீனலோச்சனை கைகளை செங்குத்தாகப் பிடித்துக்கொண்டு என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் அது ஒரு மகாராணியின் பார்வை அவளுக்கு அவளுக்கு பின்னே சூரியன் மறைந்த அதே இடத்தில் கிரகம் மேலே எழும்பிக் கொண்டிருந்தது